இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்களோட புது மாடல் ஆம்பிளிஃபையர். இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான ஒரு ரிமோட் கிட்ட போட்டிருக்கோம், அதாவது எஸ்எல்பி அவங்க புது ரிமோட் கிட்ட மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ரிமோட் கிட்ட தான் இதில் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா வால்யூம் வைக்கிற டிஸ்பிளே வரும் பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா. எவ்வளோ பெரிய டிஸ்பிளே, உள்ளே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது இப்போ பார்த்து டிஸ்பிளே தெரியுதுங்களா, பளிச்சுன்னு தெரியுங்களா. பிரைட் லெவல் அதிகமாக வச்சுருக்கேன் வீடியோக்காக, பிரைட் குறைச்சிக்கலாம் நாம. ஸோ இப்போதைக்கு பிரைட்டை வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருக்கேன், ஸோ வீடியோ நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கிட்டு இப்போ அப்டேட் பண்ணியிருக்காரு. நான் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவங்க வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி யூஎஸ்பி போர்டுக்கு ஒரு சின்ன ரிமோட் வரும், அதுலேயே வந்து ரிமோட் கிட்டு ஃபுல் ஃபங்க்ஷனையும் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தார். அதாவது ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் மோடுக்குள்ளே போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. சார் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற 5.1 ரிமோட் இருக்கும், இந்த ரிமோட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இந்த மார்க்கெட் ரிமோட்டையே இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வால்யூம் இது வந்து சப் ஊஃபரு, சப் ஏறுதுங்களா, இது சப் ஏறுதுங்களா, இது வந்து வால்யூமு, வால்யூம் பட்டன் தான் வால்யூம் ஏறும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு. ஸோ இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியர் லெஃப்ட்டு, ரியர் ரைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலும் தனித்தனியாகவே கொடுத்துட்டாரு. சென்டரு, இது வந்து சப் ஊஃபரு, வால்யூமு. ஸோ ஆறு சேனலுமே ஏறுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் டபுள் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாரு. பேஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்களா, ட்ரிபுளு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி வாய்ஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆனது, இப்போ ட்ரிபிள், பார்த்தீங்கன்னா பேஸு வாய்ஸு ட்ரிபிள் இந்த மாதிரி வந்துடுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆறு சேனலுமே இண்டிவிஜுவலாக குறையும். அது அது இல்லாமல் பேஸு மிட்டு ட்ரிபிள் இது மூணுமே இருக்குது, இதுலேயும் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்குது. எல்லா இன்புட்டுமே இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 3, யூஎஸ்பி. இது வந்து ஆப்டிக்கல் போர்டுக்கான இன்புட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோன்னு வருது. ஆப்டிக்கல் என்ன மாடல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் எதுக்குன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு மியூட்டுன்னு நினைக்கிறேன். வால்யூம் ஜீரோ ஆகிக்குது, அப்புறம் வால்யூம் ரிலீஸ் ஆகிக்குது. மியூட் அப்படின்னு வரத்துக்கு போதில் வால்யூம் ஜீரோ அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ப்ரோக்ராமே பாருங்கள், ஆசையாக யூஸ் பண்ணுறது. அது ரெஸ்பான்ஸ் பாருங்கள் எவ்வளோ குயிக்காக பாருங்கள், வால்யூமு பாருங்கள், ஒரு லேகே இல்லை, சூப்பரான ரெஸ்பான்ஸு. டக்கு 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 பண்ண முடியுது நம்மளால், ரொம்ப ஹை ஸ்பீடில் ஒர்க் ஆகுது பாருங்கள். டக் டக்கு டக்கு எவ்வளோ வேகமாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ வேகமாக மார்க்கெட் ரிமோட் கிட்ட கன்ஃபார்மாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியான ஸ்பீடு, ஆல்ரெடி சொன்னார் ரெஸ்பான்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கை அழுத்தத்துக்குள்ளே வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னாரு. பாருங்கள் அழுத்த உடனே வேலை ஆகும். ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 3. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கணும் தான் மெயினாக நான் சொன்னது. மார்க்கெட்டில் இருக்கிறது கொஞ்சம் லேக்காக இருக்குது, இது லேக் வரக்கூடாது அப்படின்ட்டுருந்தேன். ஸோ அவர் சொன்ன மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு. வால்யூமு பார்த்தீங்கன்னா 50 இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 50 இருந்தாலும் இது டிபி கணக்கில் ஒர்க் ஆகாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 3 டிபி ஆகும், அடுத்து 2 டிபியும், கடைசியாக வர வர ஒவ்வொரு டிபியாகவும் ஒர்க் ஆகும். வால்யூமானது 2 டிபியாக இன்க்ரீஸ் ஆகாது. ஜீரோன்றது 49, மொத்தம் 50 பாயிண்ட்டு. 50 பாயிண்ட்டாக இருந்தாலும் 2 டிபி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 3 டிபியாகவும், மீடியமாக வரும்போது 2 டிபியாகவும், கடைசியாக ஒவ்வொரு டிபியாகவும் குறையும். ஸோ அது வந்து வால்யூமானது ரொம்ப ஸ்மூத்தாக தான் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மோட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3D ஆன், சைடில் நிறுத்தி அந்த 3D ஆப்ஷன் வந்து அப்படினா மேல் பட்டன் ஆனு, கீழ் பட்டன் ஆஃப் ஆன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரவுண்டு, சரவுண்டு ஆனு ஆஃப் சரிங்களா, சரவுண்ட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புளிஸ் பிஎல் ஓன் கொடுத்துருக்காரு, இது கரெக்டாக என்னன்னு தெரியல, யூஸ் பண்ணால் தான் தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடியோ 5.1, 2.1 அதையும் நான் மாற்றிக்கலாம், இது 5.1 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏயூ எல்ஐடின்னு கொடுத்துருக்காரு, அது என்னான்னு தெரியல. ஸோ அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அடுத்தது வால்யூம் ரைட்டு, டிஸ்பிளே ஆஃப், டிஸ்பிளே ஆனு, டிஸ்பிளே வந்து ஆன்லேயே இருக்கணுமா இல்லை ஸ்லீப் மோட் போகணுமா அப்படிங்கிற ஆப்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைட்டு, பிரைட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்க சொல்லியிருக்கேன், பிரைட் குறைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, பிரைட் குறையுதுங்களா. ஸோ பிரைட் ஃபுல்லாக வச்சிருக்கேன், 7.8 வீடியோக்காக ஃபுல் பிரைட் வச்சிருக்கேன். செப்புன்னு கொடுத்துருக்காரு, இது ஸ்லீப், ஸ்லீப்பு தான் செப்புன்னு கொடுத்துருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பும் இருக்குது, பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 40 நிமிஷம், 50 நிமிஷம். ஸோ ஸ்லீப்பும் இருக்குது, ஸ்லீப்பும் வச்சுக்கலாம். RLTனா ரியர் லெஃப்ட்டு, RRTனா ரியர் ரைட்டு, FRTனா ஃப்ரண்ட் ரைட்டு, சென்டரு, எஃப்எல்டி தான் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, எல்லாமே இண்டிவிஜுவல் வால்யூம் தான். சப்பு பார்த்தா ஆறுமே இண்டிவிஜுவல் வால்யூமு, இது மாஸ்டர் வால்யூம், மாஸ்டர் வால்யூம் 50 இருக்குது, வால்யூம் குறைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் வால்யூம் குறைக்கிறது, இது ஏற்றுறது இது சரிங்களா. இதுலேயும் வால்யூம் குறைக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வால்யூம்னு இருக்குது, இது வந்து இதுலேயும் வால்யூம் குறையுது. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வால்யூமாக ஒர்க் ஆகுது, ப்ரோக்ராம் படி ரெண்டுமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. யூஎஸ்பி, யூஎஸ்பி மோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் மெர்ஜி பண்ணல, மெர்ஜி பண்ணணும், மெர்ஜி பண்ண பின்னாடி ஒர்க் ஆகும். யூஎஸ்பி மெர்ஜி பண்ணால் இதே ரிமோட்டை யூஎஸ்பிக்கு ஒர்க் ஆகும் சரிங்களா. இந்த ரிமோட்டை யூஎஸ்பி யூஸ் பண்ணுற மாதிரி இதே ப்ரோக்ராமும் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்டேட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆடியோ ரஸ் பாக்ஸையும் மெர்ஜி பண்ணிக்கலாம், யூஎஸ்பி யூஎஸ்பியும் மெர்ஜி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட எல்லா ஆப்ஷனுமே இருக்குது.
ஆம்பிஃபயர் ப்ரொடக்ஷன் சர்க்கியூட் எங்கள் கையில் கொடுத்துருக்காரு. பெரிய சர்க்கியூட்டாக இருக்குது, அது ஒர்க் பண்ணணும். இப்போதைக்கு எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா மெயின் முதல்ல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆம்பிஃபயர் ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த ஆம்பிஃபயர் ப்ரொடக்ஷன் சர்க்கியூட் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபேன் கண்ட்ரோலு ஆன் பண்ணும்போது ஸ்டாஃப் ஸ்டார்ட்டு, ஓவர்லோட் ப்ரொடக்ஷனு, அது இல்லாமல் ஹீட் கண்ட்ரோலு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனு இந்த ஆம்பிஃபயர் ப்ரொடக்ஷன் சர்க்கியூட்ல ஆட் பண்ணியிருக்காரு. இந்த ஆம்பிஃபயரை முதல்ல பாட வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆம்பிஃபயர் ப்ரொடக்ஷன் சர்க்கியூட்டை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு போடுறேன். உண்மையாகவே சொல்லலாம், ரெஸ்பான்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது, சரியான வேகத்தில் ஒர்க் ஆகுது. இன்னொரு விஷயம் என்கோடர் இருக்குது, அது சொல்லவே பார்த்தீங்கன்னா இது என்கோடர் பார்த்தீங்கன்னா என்கோடர் வால்யூங்களா, இதுலேயே மோடு மாற்றிக்கலாம். இதில் வந்து மோடு இப்படி அழுத்தினா மோடு மாறாது, அழுத்திட்டே திரும்பி நிறுத்தணும் பார்த்தீங்கன்னா, அழுத்திட்டு அப்புறம் நிறுத்துனீங்கன்னா வால்யூம் குறையுங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய டிஸ்பிளே, சின்ன டிஸ்பிளேவும் அவங்ககிட்ட இருக்குது. சின்ன டிஸ்பிளே ஒயிட் கலரில் வந்திருக்கு, அந்த டிஸ்பிளே வாங்கி உங்களுக்காக ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பெரிய டிஸ்பிளே, சின்ன டிஸ்பிளேயும் கேட்டிருக்கு, அதையும் அனுப்ப சொல்லியிருக்கேன். அந்த டிஸ்பிளேயும் கைக்கு வந்த பின்னாடி அதை வச்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இவ்வளோ பெரிய டிஸ்பிளே தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களும் பெரிய டிஸ்பிளே வச்சு செஞ்சுக்கலாம். ஸோ அந்த சின்ன டிஸ்பிளே வேணும்னு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த வாரம் வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து M100 ஒரு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணியிருக்கேன், அனலாக் ஆம்பிளிஃபயர். அந்த ஆம்பிளிஃபயரை வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்களை போகலாம் வாங்க. அன்பு நண்பர்களா வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல், நான் உங்கள் ஓபிளி ராஜன். இன்றைக்கி நாங்கள் நான் ரெடி பண்ண இந்த மினி ஆம்பிளிஃபயர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபயரோட மாடல் நம்பர் அப்படின்னு M100 பவர் மாடலு, ஃபுல்லாக அக்கர்லைக் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். பேனல் பாருங்கள், ரொம்ப மாடர்னாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பாடிட்டு தான் இருக்குது. ஸோ கிளாரிட்டியெல்லாம் சூப்பராக வந்திருக்கு, ரிட்டர்ன் ரிசல்ட்டும் சூப்பராக இருக்குது. இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் 5.1 ட்ராக் சப்போர்ட் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவி இருந்தால் ஆண்ட்ராய்டு டிவியில் டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் இருக்கும், ஆப்டிக்கல் கோஆக்சியல் இருக்கும். ஸோ அந்த ஆப்டிக்கல் கோஆக்சியலுக்கான இன்புட்டு டிஜிட்டல் இன்புட் இந்த ஆம்பிளிஃபயரில் இருக்குது. டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்டாக கொண்டு வந்து இந்த ஆம்பிளிஃபயரில் இன்புட்டாக கொடுத்து நீங்கள் வந்து ஒரிஜினல் 5.1 படம் பார்க்க முடியும். படமானது டால்பி 5.1 இல்லை டிடிஎஸ் 5.1 இருந்தால் இந்த ஆம்பிளிஃபயரில் ஒரிஜினல் 5.1 படம் பார்க்க முடியும். டிஜிட்டல் இன்புட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெஸ்பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்டிக்கலும் ஒரு கோஆக்சியல் வரும். இப்போ உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு டிவி இருக்குன்னு வச்சுக்கலாம், ஆண்ட்ராய்டு டிவியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் அண்ட் கோஆக்சியல் ஆடியோ அவுட்புட் வரும், ஆப்டிக்கல் இருக்கும் இல்லை கோஆக்சியல் இருக்கும். இந்த ஆடியோ ரெஸ்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்டிக்கல் ஒரு கோஆக்சியல் இருக்குது. இந்த டிவியில் என்ன டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் இருக்கோ அதை கொண்டு வந்து நீங்கள் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ஆப்டிக்கல் அண்ட் கோஆக்சியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் 5.1 சப்போர்ட் பண்ணும் டால்பி அண்ட் டிடிஎஸ் டிஜிட்டல் சிக்னல் மூலிமா. நீங்கள் வந்து டால்பியோ டிடிஎஸோ டிஜிட்டலாக 5.1 ஒரிஜினல் வந்தால் இந்த ஆம்பிளிஃபயரில் ஒரிஜினல் 5.1 படம் பார்க்க முடியும். ஆம்பிளிஃபயர் டெஸ்ட் பண்ண வரைக்கும் நல்ல சவுண்ட் ரிசல்ட், கிளியரான ஆடியோ எடுத்து கொடுக்குது. பார்த்தீங்கன்னா பாடிட்டு தான் இருக்கு, ட்ரிபிள்லாம் சூப்பராக கிளியராக உட்காருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்மர் அப்டேட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயர் கஸ்டமர் எதுக்காக கேட்டார்னு பார்த்தீங்கன்னா எல்ஜியில் ஒரிஜினல் ஸ்பீக்கரில் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. 5 ஒரிஜினல் ஸ்பீக்கர், அது இல்லாமல் எல்ஜி சப்வூஃபர். இந்த சப்வூஃபர்னா 3 ஓம்ஸ் லோடு, அந்த 3 ஓம்ஸு அந்த வாட்ச்க்கு தகுந்த மாதிரி இந்த ஆம்பிளிஃபயர் கால்குலேஷன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே இந்த ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ணோம், ஆடியோ குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. இந்த ஆம்பிளிஃபயரை கஸ்டமருக்கு அனுப்பிவிட்டு அந்த எல்ஜி கம்பெனி ஸ்பீக்கருக்கு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் ரிவ்யூவாக போடுறேன். அது இல்லாமல் இன்றைக்கி பக் கன்வெர்ட்டர்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வீடியோ சொல்லிடுறேன். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 பக் கன்வெர்ட்டர் போர்டு வாங்கியிருக்கேன். இந்த பக் கன்வெர்ட்டர் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 2596 அந்த நம்பர் போட்ட பக் கன்வெர்ட்டர் போர்டு, அதாவது டிசிடிசி கன்வெர்ட்டர் அப்படிம்பாங்க. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு டிமாண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கம் கன்வெர்ட்டர் போர்டு, இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 50 பக்கம். இப்போ இந்த வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். என்னோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல ஆம்பிளிஃபயரோட ஃப்ரண்ட் லுக்கை பார்த்தலாம். ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் அந்த ஆம்பிளிஃபயருக்கு ஒரு பேனல் போட்டிருந்தோம், அந்த பேனலை பேஸ் பண்ணி இந்த பேனல் டிசைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரியே கிளாஸு ப்ளஸ்ஸு மேட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி மேட்டும் சென்ட்ரலில் கிளாஸும் கொடுத்துருப்பேன். கிளாஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு, சுவிட்சு, பவர் சுவிட்சு, வீலைட் எல்லாமே கிளாஸில் வந்துடும். மேட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஆப்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஐட் கொடுத்துருப்பேன், சூப்பரான கிளாரிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வால்யூம், சரவுண்ட் வால்யூம், சென்டர் வால்யூம் இப்படி கொடுத்துருப்பேன். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ட்ரிபிளும் பேஸும் ஒர்க் ஆகும், சப்பு ஒர்க் ஆகும். சப்புக்கான ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா உள்ளேயே கொடுத்துட்டேன். இவங்க பார்த்தீங்கன்னா எல்ஜி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி சப் ஊஃபர் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹார்ட் பேஸாக வர மாதிரி தான் அலைன்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பேஸில் சூப்பராக இருக்கும் பாருங்க, ட்ரிபிள் பேஸ் எல்லாமே ரிசல்ட் சூப்பராக இருக்கும். சுவிட்ச் கனெக்ஷன் சொல்லிடுறேன், சுவிட்ச் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது பவர் சுவிட்சு, எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது சப்சானிக் பேஸ் பூஸ்டருக்கான சுவிட்சு, ஆன் பண்ணிங்கன்னா பேஸ் பூஸ்டர் ஆன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 5.1 யூஎஸ்பி இருக்கும், 5.1 ஆன் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா யூஎஸ்பி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், ஆஃப் ஆகிட்டு ரஸ் பாக்ஸ் பேக்கில் இருக்கும், ரஸ் பாக்ஸ் ஒர்க் ஆகும். 5.1 ஆஃப் பண்ணிவிட்டு யூஎஸ்பிக்கான பவர் போகும், பவர் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் ஆன் பண்ணும்போது யூஎஸ்பி ஒர்க் ஆகும், இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி யூஎஸ்பி ஆஃப் ஆகிட்டு ஆக்ஸ் ஒர்க் ஆகும். சரிங்களா, இப்போ இதை ஆன் பண்ணிட்டேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கு பவர் போய் யூஎஸ்பி ஆன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா 5.1 ப்ரைமரியாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி செகண்டரியாகவும் யூஎஸ்பிக்கு அப்புறம் ஆக்ஸ் வந்து தேர்டாக கொடுத்துருப்பேன், ரெண்டுமே ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆக்ஸ் ஒர்க் ஆகும். ஆம்பிளிஃபையரில் இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பவர் சப்ளையை பிரிச்சிருப்பேன். எதுக்காகனு பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு தனி பவர் சப்ளை, சப் ஊஃபர் ஆம்பிளிஃபையருக்கு தனி பவர் சப்ளை. சப் ஊஃபர்னு எடுத்தினா 4700 மைக்ரோஃபாரடில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு 2700 மைக்ரோஃபாரடில் 4 கெப்பாசிட்டி போட்டிருப்பேன். ரெண்டுமே டூயல் பவர் சப்ளை, ரெண்டுமே தனித்தனியான பவர் சப்ளை எடுத்திருக்கேன். ஆம்பிளிஃபையர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20-30 ஐசியில் டூயல் பவர் சப்ளை ஐசியில் 5 ஐசி போட்ட போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி 4 டிரான்சிஸ்டர் பேரலல் மோனோ, கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 3 ஓம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பேரலல் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆடியோ குவாலிட்டி சப் ரிசல்ட்டில் சூப்பராக இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆம்ஸ் வரும், இந்த 7 ஆம்ஸ்க்கு லோடுக்கு சரியான கிளியரான சப் பேஸ் எடுத்து கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ப்ரோலாஜிக் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழ் மிக்ஸ் ப்ரோலாஜிக் போர்டு போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா போர்டிலே போட்டேன், ஆல்ரெடி போர்டிலே ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் போடாமல் தான் போட்டிருந்தேன். இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் உள்ளே வச்சிட்டோம், கரெக்டாக எந்த அளவுக்கு வச்சா ரிசல்ட் சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு அலைன்மெண்ட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் யூஎஸ்பி போர்டுன்னு எடுத்துனா ஐப்ளே கம்பெனியோட யூஎஸ்பி போர்டு போட்டிருப்பேன். ஆப்டிக்கல் அண்ட் கோஆக்சியல் சிக்னலுக்காக பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் டேக்லேருந்து டேரெக்டாக அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நம்ம கெய்னரில் கொடுத்துருப்பேன். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டு மொத்தம் 4 இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைடுக்கான ஸ்பீக்கர் அவுட்டு, இது சரவுண்ட் லெஃப்ட் ரைடுக்கான ஸ்பீக்கர் அவுட்டு, இது பார்த்தீங்கன்னா சென்டரு, இது சப் ஊஃபர். சென்டரும் ஒன்று தான் கொடுக்கணும், சப் ஊஃபரும் ஒன்று தான் கொடுக்கணும். ஒரே ஒரு ஃபேனு ஆம்பிளிஃபையரோட பேக் சைடில் வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெஸ் பாக்ஸே கேமரா கட் பண்ணி அழகாக இடத்துல வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்டிக்கல் ஒரே ஒரு கோஆக்சியல், 2 சேனல் இன்புட் 1 இருக்கும், ஒரு ஆக்ஸ் இன்புட் இதில் கொடுத்துக்கலாம். ஆம்பிளிஃபையருக்கு ஃபியூஸ் ஆட் பண்ணியிருப்போம், ஃபியூஸ் கழட்டினா ஆம்பிளிஃபையர் ஆஃப் ஆகிடும், ஆஃப் ஆகிடுச்சிங்களா. ஃபியூஸ் கழட்டி ஃபியூஸ் கை வச்சிங்கன்னா சேக் கிடச்சிடும். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டர் வியூ லைட் கேட்டிருக்காரு, கஸ்டமர் கேட்ட மாதிரி இம்போர்ட்டர் வியூ லைட் போட்டிருக்கோம். இப்போ 5.1 டெஸ்ட் ரன் பண்ணிருக்கேன். லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் ரைட் சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட் சரவுண்ட் ரைட் ஸ்பீக்கர் சென்டர் சென்டர் கரெக்டா இருக்கு. சரவுண்ட் வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, வெச்சுக்கலாம். சரி, சப் ஊஃபர் எல்லா சேனலும் கரெக்டா வேலை செய்யுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ நீங்கள் கண்ணியும் பார்க்கலாம். என்னோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.